வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தைச் சார்ந்த பிரபல முன்னணி நடிகர் ஒருவர் சாலை ஓரத்தில் கவனிப்பாரற்று அனாதையாக இறந்து கிடந்த சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவினுடைய பிரபல முன்னணி இயக்குனர் ஒருவர் இந்த நடிகரினுடைய இறப்பு சம்பவத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவிச்சிருக்க இந்த செய்திகள் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஒவ்வொரு இவரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் கடந்த சில காலங்களாகவே நிறைய இறப்பு செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. கொரோனா மரணங்களில் தொடங்கி அடுத்தடுத்து மாரடைப்பு, வயது மூப்பு, உடல்நலக்குறைவு போன்ற பல காரணங்கள்னால முக்கிய தமிழ் பிரபலங்கள் பலர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. அந்த வரிசையில் இந்த நடிகரினுடைய இந்த மறைவு செய்தியானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் பிரபல இயக்குநர்களில் ஒருவராக வலம் வந்துகிட்டு இருக்கவர் தான் இயக்குனர் ஏகாதேசி. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை என்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அந்த திரைப்படத்தில் அலெக்சாண்டர் என்கிற நடிகரை இவர் அறிமுகப்படுத்தவும் செஞ்சார். அந்த நடிகரை ஆரம்ப காலகட்டத்தில் இவர் மதுரையில் சந்திச்சிருக்காரு. அப்போவே அவருக்கு சினிமா வாய்ப்பு தருவதாக சொல்லியிருக்காரு. 2010 இவர் இயக்குனராக உருவெடுத்து அந்த இளைஞருக்கு நடிப்பதற்கான வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு. அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் நடித்து சினிமாவினுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த திரைப்படத்திற்கு பின்னால் இவரை எந்த திரைப்படத்திலையுமே பார்க்கவில்லை அப்படின்னு அந்த இயக்குனர் தெரிவிச்சிருக்காரு. அந்த நடிகருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் இவருக்கு நீண்ட நாட்களாகவே தெரியாமல் இருந்திருக்கு. கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை திரைப்படத்தில் நடித்ததற்கு பின்னால் அவருக்கு எந்த பட வாய்ப்புகளுமே கிடைக்காம உடல் எடை மிகவும் குறைந்து அவருடைய அறையில் இருக்கக்கூடிய நண்பர்களே அவரை அறையை விட்டு துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமும் நடந்திருக்கு. அதற்கு பின்னால் இந்த இயக்குனர் அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னும் திடீரென ஒரு நாள் காவல் நிலையத்தில் இருந்து இவருக்கு அழைப்பு வந்து நடிகர் அலெக்சாண்டர் அவர்கள் மருத்துவமனையில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சென்னை அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் மேலாக அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய உறவினர்கள் யார் என்று தெரியவில்லை அப்படின்னு காவலர்கள் இந்த இயக்குனர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அந்த நடிகர் அலெக்சாண்டர் அவர்களுடைய டைரியில் இருந்த இந்த இயக்குனரினுடைய அந்த தொலைபேசி எண்ணை எடுத்து தான் இவருக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. அதற்கு பின்னால் இந்த இயக்குனர் அவருடைய அண்ணனை தேடி கண்டுபிடித்து அதற்கு பின்னால் இவருடைய உடலை அவருடைய அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தமிழ் சினிமா திரையுலகத்திற்கு வாய்ப்பு தேடி வந்து ஒரு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த இந்த நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கண்கலங்கி தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நடிகரை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.